ஆமாம், அதெல்லாம் நீ தான்ற டான்ஸ் ஆடு, கை கால் ஆட்டிகிட்டு அந்த இது ரோபோ. நீ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரிவால்ட் பைக்கை வந்து ஃபுல்லாக பிரித்து உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். பெட்ரோல் பைக்கில் பார்த்தீங்கன்னா உள்ள கார்பரேட்டரு, எஃப்ஐ அதெல்லாம் இருக்கும். நம்ம எலக்ட்ரிக் பைக் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ண பார்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம் சேஃப்டி ரீசனுக்காக. இந்த கீபோர்டை போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், கை வந்து இதுவே பண்ண முடியாது, இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா கை வந்து தெரியும். ஃபஸ்ட் நம்ம இந்த கீ ஓப்பன் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து கிளாக் வைஸ் இது பண்ணால் இது ஓப்பன் ஆகும், அப்புறம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணனா வந்து இந்த கீ இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, சீப்பாக தான் பண்ணியிருக்காங்க போல். இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் கீயே உடஞ்சிரும் போல இருக்குது, அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை இந்த பாட்டை. இது வந்து மூணாவது லாக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க சரியாக பண்ணல. இப்போ வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணிட்டு சாவி நீங்கள் எடுக்காமல் வச்சுட்டு ஹேண்டில் பாரை லைட்டாக திருப்பினா கூட சாவி வந்து ஒரே வாட்டி உடஞ்சிடும். ஃபஸ்ட்டு பைக் டெலிவரி எடுத்த அன்றைக்கே வந்து என் சாவி உடஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லை, இதுலேயுமே வந்து அவங்க ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சைடை வந்து ஓப்பன் பண்ணுவோம். தண்ணி உள்ளே போகலான்னு பீடிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கு மேலே போயிட்டு வெளிக்கில் வர்றதுக்கு ஸ்ப்ரிங்கு. ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்படி இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் சேஞ்ச் பண்ணி போட்டோம்னா வந்து அப்படியே க்ரூசர் மாதிரி மாறிடும். நம்ம ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரிலாம் ஓட்டுறல, ஃப்ரண்ட் சைடில் வந்து இதுவாக இருக்கும். அதனால் வந்து கேஷுவலாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி இருந்தது வந்து இப்படி, இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடுறதுனால பொசிஷன் வந்து இப்படி வந்து வருது. இது வந்து ரிலாக்ஸிங்காக பைக் ஓட்டுறதுக்கு வந்து இதுவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் சிமுலேட்டர். இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட்ரோல் பைக்கெலாம் வந்து உள்ள பிஸ்டன் இருக்கும், அதனால் வந்து வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கும். ஆனால் வந்து நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்ம வந்து பைக் டிரைவ் பண்ணாலே வந்து நம்மளுக்கு வந்து உடனே வந்து தூக்கம் வந்துடும், உடனே கொட்டாவி வரும். இந்த சவுண்ட் சிமுலேட்டர் என்ன பண்ணோன்னா வந்து ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் வந்து தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டை வந்து திருப்பி இருந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது அந்த வைப்ரேஷன் எப்பயுமே இருக்கிறதுனால. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வைப்ரேஷனை வந்து இது பண்ணுது. இது வந்து ஸ்பீக்கர் கிடையாது, இது வந்து சவுண்ட் சிமுலேட்டர். பைக்கு ஆன் பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம வந்து கீ வந்து யூஸ் பண்ணுவோம். ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மிம்மொபைலைசர் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து சிக்னல் வந்து எங்கே போகும்னா நம்ம வந்து கண்ட்ரோலருக்கு போவோம். அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இசியூக்கு வந்து இதிலேருந்து வந்து கண்ட்ரோல் போவோம். இப்போ வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுறோன்னா இங்கேருந்து சிக்னல் வந்து கண்ட்ரோலருக்கு போவோம். கண்ட்ரோலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மோட்டருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும் இந்த ஒயரிங்ஸ் மூலிமா. மோட்டர் வந்து டேரெக்டாக பவர் எங்கேருந்து எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர்லேருந்து வர ஒயர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோலர் போகுது. UVW சொல்லிட்டு மூணு ஒயர் வந்து வருது. அப்புறம் பேட்டரியிலேருந்து ஒயர் வர பார்த்தீங்கன்னா அந்த ஒயருமே வந்து கண்ட்ரோலருக்கு தான் வருது. இந்த சைடில் வந்து B-B+ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒயர் வந்து இதில் வந்து வருது. அதிலேருந்து அவுட் வந்து மோட்டருக்கு போகுது. நம்ம வந்து கண்ட்ரோலர் தான் வந்து பிரெயின் ஆஃப் தி பைக்கு. இந்த இது மூலிமா தான் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து ரன் ஆகுது. அப்புறம் இசியூ வந்து சர்க்கியூட் யூனிட்டை வந்து பார்த்துக்கும். இது வந்து சவுண்ட் சிமுலேட்டரோட ஒயரு. இது வந்து பார்த்தீங்கன்னா DC-DC கன்வெர்ட்ரு. இது என்ன பண்ணோன்னா நம்ம பைக் வந்து 20-30 watts, 80 watts கிட்ட வந்து பவர் வந்து போவோம். ஆனால் நம்ம இந்த லைட்டு இந்த DRLs அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 volts வந்து எடுக்கும். USB-மே பார்த்தீங்கன்னா வந்து 12 volts தான் எடுக்கும். அதனால் வந்து அந்த பவரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம DC-DC கன்வெர்ட்ரு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த கன்வெர்ட்டர் தான் இது பண்ணி நம்ம எல்லா இந்த ஃப்ரண்ட் லைட் எல்லாத்துக்குமே வந்து பவர் போகுது இதிலிருந்து தான். இது வந்து MCB, இதான் வந்து ட்ரிப்பரு. நம்ம பவரை வந்து ட்ரிப் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது உள்ளே வந்து அதிகமாக ஹீட் ஆகுதுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். ஏதாவது ஒரு சர்க்கியூட்டில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் இது வந்து ட்ரிப் ஆகிடும். இது வந்து ECU, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்ட்ரோலோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து GPS-GSM போட்டிருக்கு. GPS வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கை ஒரு இடத்துல நிறுத்திட்டு வேறு எங்கேயே இருந்தாலும் வந்து அந்த பைக் எங்கே இருக்குன்னு வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அது வந்து இங்கேருந்து தான் வந்து அந்த GPS வந்து வருது. GSM ஒரு வேளை வந்து 2G இன்டர்நெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். GSM மேக்ஸிமம் 2G இன்டர்நெட்டை தான் சொல்லுவாங்க.
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இது தான் வந்து ஸ்பாக்கெட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பெல்ட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி சவுண்டு வந்து வருது, உறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அது வந்து இதுவாக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அதுவும் இல்லாமல் 20,000 kilometer வந்து எங்களுக்கு பெல்ட்டு கட் ஆயிடுச்சு, 20,000 kilometer வந்து பெல்ட்டு கட்டானா வந்து வாரண்டிலேயே வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்களாம். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி தரும்போது ஃபுல் அபுவுமே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெல்ட்டு தான் வரும், அது வந்து அந்தளவுக்கு வந்து இதுவாக இப்போ தான் ஒரு 2,300 kilometer தான் வந்து நான் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இதோட ரிவ்யூ வந்து நான் வந்து 1 year ரிவ்யூவில் வந்து சேர்த்து சொல்கிறேன். வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பெரிய பெல்ட் வந்து மாற்றி கொடுத்துறாங்க. இது வந்து அப்பு வந்து ஃப்ரண்ட் அப்புமே பார்த்தீங்கன்னா பேக் அப்புவுமே பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து மாற்றிருக்காங்க பாருங்கள். முன்ன வந்து ஃபஸ்ட்டு வந்த பைக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் செட் ஆஃப் பைக்ஸில் வந்து நம்ம எடுத்தோம், இந்த அப்பு பார்த்திங்கன்னா வந்து செம பெருசாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். நம்ம மோட்டர் பார்த்திங்கன்னா வந்து 3 kW மோட்ரு, ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் 170 Nm வந்து டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி. ஸ்பீடோ மீட்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சென்சார் இருக்குது, இங்கே வந்து கிட்டே பாருங்கள். சென்சாரில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வெளிச்சத்தில் ட்ரைவ் பண்ணும்போது சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து கை வச்சு மறைக்கிறோம். பிரிட்ஜு கடையிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இருட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இந்த சென்சார் ஒன்று இருக்குது. நார்மலாக பைக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, நம்மளுக்கு வந்து பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து ஆக்சிலேட்டர் வந்து இதுவாக கட் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ 20,000 kilometer வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தோம், அப்போ வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறோம், ஆக்சிலேட் பண்ணாலும் வந்து பைக் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது பாருங்கள். முன்ன வந்து நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து பவர் கட் ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து அந்த அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து டேர்னிங்கில் வந்து இந்த பிரேக்கை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பவர் கட் ஆஃப் ஆகிடும். அதனால் வண்டி பார்த்திங்கன்னா அப்படி டேர்னிங்கில் இருக்கும்போது வந்து நம்ம மேலேயே வந்து சாஞ்சிரும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஃப்ரண்ட்டு ஃபோக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்திய ரோட்ஸ்க்கு வந்து செட் ஆகலை, ரொம்ப வந்து ஆடாக இருக்குது. பள்ளத்தெல்லாம் விடும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லை, போய் நறுக்குன்னு வந்து இதுவாகுது. ஃபோர்க் வந்து செட் ஆகலை. ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா கிடையாது, பைக்கில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்ட் தான், ரொம்ப இது வரைக்கும் 100 times நம்ம வந்து இது எடுத்திருந்தாலும் 100 times வந்து கரெக்டாக வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து இதுவாகும். இன்னுமே ஒரு சில பெட்ரோல் பைக்லாம் பார்த்திங்கன்னா வந்து சைட் ஸ்டாண்ட் எடுத்தாலுமே வந்து வண்டி வந்து ஆன் ஆகாது, நியூட்ரல் பண்ணிட்டு தான் இது பண்ணும். இன்னுமே வந்து எங்கள் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து பேட்டரியை வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து காட்டுது, எந்த ஒரு தப்பும் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கரெக்டாக வந்து ஷோ பண்ணுது. இன்னொரு ஆப் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பைக் வந்து கன்னியாகுமரியிலே நின்றுருந்தாலும் நான் வீட்டிலேருந்து பைக்கில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குதுன்னு என்னால் செக் பண்ண முடியுது, அது வந்து நல்லாயிருக்கு. பேக் சஸ்பென்ஷன் வந்து வந்து சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிபிஎஸ் வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் வந்து வண்டியோட அளவு கூட அதிகமாகவே இருக்குது, பிரேக்கிங் வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்குது, அது வந்து சூப்பராக இருக்குது வண்டியில். வண்டி சேல்ஸ்மேன் ஆகிட்டேனே. ஓவராலாக இதாங்க வாட்ச் இன்சைடு, உள்ளே என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் வந்து மேலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பைக்கோட ஒயரிங்ஸ்லாம் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஒயரிங்கை. பாடி பார்ட்ஸுமே வந்து அசம்பிள் பண்ணுற விதமே வந்து சூப்பராக இருக்குது, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா வந்து ரெகுலராக பண்ணுறவங்க எப்படி அசம்பிள் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகேங்க, ஒயர் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு, பாடி பார்ட்ஸுமே நல்லாயிருக்கு. எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் பார்த்திங்கன்னா அந்த லாக் இது தான், இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இந்த 3 keys வந்து பிரச்சனையாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம எந்த கீ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுற கீ பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து ரெண்டு சைடு வந்து வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ணாமல் வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கிறது. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீ, இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனு, இது எழுத்துனா வந்து வெஹிக்கிள் ஆன் ஆகும். இது வந்து லாக் பட்டனு, இது ப்ரெஸ் பண்ணால் வந்து பைக் வந்து லாக் ஆகிடும், இது வந்து ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகும். இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான், நம்ம பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அமுக்குனா கூட வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகும். பட் இந்த இடம் வந்து இது வந்து வேஸ்ட்டு, இது வந்து வெஹிக்கிளை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள் லாக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு போகிறீங்க, வண்டி வந்து சவுண்டு கொடுக்கும், அது மூலமா வண்டி நீங்கள் கண்டுபிடிச்சி போகலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம கீயை வந்து லாக் பண்ணுறோம், லாக் பண்ணிவிட்டு கீயை வந்து பேக்கெட்டில் போட்டு நம்ம வந்து நான் வெஹிக்கிள் லாக் பண்ணிட்டு ஒரு கடைக்குள்ளே போவேன், படி ஏறும்போதே வந்து வண்டி வந்து ஆன் ஆகிருக்கும். நான் வந்து வெளியே வந்து ஆனாக இருக்குது எனக்கு தெரியாது, கடையில் ஒரு 1/2 hour இருப்போம், இருந்துட்டு வெளியே வரும்போது தான் பார்ப்பேன் வண்டி வந்து ஆனில் இருக்கும், அது ஒரு மெயின் ரோட்டில், ஓகேங்களா. இந்த இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த கீயை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு பட்டில் வந்து வந்து நம்ம பேக்கெட்டில் போட்டால் வந்து லாக் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகாத மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ புதுசாக வர கீழாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பம்ப் அவுட்டாக இருக்கலாம், அது இல்லாமல் உள்ளேயே வந்து அடங்கி கார் கீ மாதிரி இருக்கும்,
அதனால் வந்து அவங்களுக்குலாம் சேஃப் ஆகிடுச்சு. பட் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. எப்போயுமே வந்து கீயை வந்து ரொம்ப பத்திரமாக வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சைட் லாக் வந்து ஒரு கீ, அப்புறம் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கீ. இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணோன்னு பண்ணியிருக்காங்க. பட் வந்து எனக்கு ஒரு வாட்டி வண்டி எடுக்கும்போது வந்து எரிச்சலாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு பெட்ரோல் பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கீ இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்படியே பைக் எடுத்துகிட்டு போவோம். பட் இது வந்து இது இந்த கீ எப்படி கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா வந்து பெரும் தலைவலியாக தான் இருக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவே இல்லை, தலைவலியாக தான் இருக்குது இந்த கீ வந்து இப்படி கொடுக்குறனால. இதை மட்டும் அவங்க கொஞ்சம் கஷன் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே கீழ வந்து வெஹிக்கிள் ஆன் ஆகிற மாதிரி ஆஃப் ஆகிற மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த வீடியோவில் அடுத்து வந்து 1 இயர் ரிவ்யூ வீடியோ வந்து மேக்ஸிமம் போடணும்னு நினைக்கிறேன். பைக் எடுத்து 1 இயர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் பைக் டிரைவ் பண்ணதில் வந்து எனக்கு டிரைவ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரல. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும், இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது ஒரு சில டைம் ஆன் ஆகாது. மற்றபடி பெரிய கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லைங்க. இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைப் டு லாஸ்ட் டெக் பெண்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம 5-8 வருஷம் ரிவியூவில் கொடுத்துக்கலாம்.